வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முத்தின வெண்டைக்காய், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கி வச்ச வெண்டைக்காயில் ஏதாவது சுருங்கி போச்சு, முத்தி போச்சு அப்படின்னா அதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முத்தின வெண்டைக்காய், அதே மாதிரி வாங்கி வச்சு சுருங்கி போன வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் கழுவி காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு சைஸ் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சைடில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் அல்லது கடாயில் தண்ணி வந்து கொதிக்க வைங்க, நல்லா தண்ணி கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த கொதிச்ச தண்ணியில் கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த உப்பு நல்லா கரையட்டும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகமாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு கொதி விழணும். நல்லா எல்லா இடத்துலையும் இந்த தண்ணியில் வந்து வெண்டைக்காய் மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி பழைய மாதிரி மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுமே 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். ஸோ வெண்டைக்காயெலாம் இப்போ நல்லாவே வெந்திருக்கும். நம்ம இப்போ இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அழுத்தும் போது இது லைட்டாக வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு தான் வரணும், ரொம்ப ரெண்டாக கட்டாகிடக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜன்னி கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம், இல்லை வடித்தட்டில் கூட நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ வடித்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் கொட்டி வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லை, வீட்டில் நமக்கு மிச்சமாகக்கூடிய காய்கறிகள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வத்தலாக தான் வந்து போட போகிறோம். இப்போ நான் வடித்து வச்சுருந்தேன் இந்த வெண்டைக்காயெல்லாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வெயிலில் காய வைக்க போகிறேன். வெயில் நல்ல கொளுத்துற வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரே நாளே போதும். சப்போஸ் வெயில் கொஞ்சம் கம்மலாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் ஆகும். ஸோ நான் வந்து இதை வந்து போட்டு ஒரே நாளே எடுத்தேன். செம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சி வந்துருந்துச்சு. இப்போ மதிய வெயிலில் போட்டு எடுத்ததுக்கே பாருங்கள் ஈவினிங்கே செம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது காஞ்சிருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வருஷ கணக்கானால் கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ இதை வச்சு இதை எப்படி நம்ம வறுத்து எடுக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் அப்பளம் பொறிக்கிற மாதிரி இதை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம கூழோ அல்லது ஏதாவது பழைய சாதமோ சாப்பிடும் போது இது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் வத்த குழம்புங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாருங்கள் இதோட கொத்தவரை வெத்தல் அப்புறம் சுண்டக்காய் வெத்தல்லாம் வந்து வீட்டிலேயே செஞ்சதை கூட வறுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு நம்ம வந்து வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம். இதை அப்படியே சாப்பிடக்கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ ரொம்பவே உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா வருஷ கணக்குலேயும் நமக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த வத்தலெல்லாம் வச்சு இன்றைக்கி வீட்டில் வத்த குழம்பு செஞ்சுருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.